கீழடி ஆராய்ச்சியில் இன்னும் துரிதமாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு அரசும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் முன்னால் கூறியது போல தமிழ்நாடு அரசு எங்களுடன் இந்த கீழடியுடைய ஆராய்ச்சியை இன்னும் துரிதப்படுத்த வேண்டும், இன்னும் ஆழமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் பொழுது நாங்கள் அந்த ஆராய்ச்சியில் முற்பட்டோம். ஏனென்றால் எங்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் மூத்த பேராசிரியர் திரு பிச்சப்பன் அவர்கள், அவருடைய சேர்ந்த ப்ரொஃபஸர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த மனிதனுடைய மூமெண்ட் என்று சொல்லுவார்கள், மனிதனுடைய வரலாறு, அவர் எங்கு தோன்றினார், எங்கிருந்து வந்தார் என்பதை அருமையாக ஆராய்ச்சி செய்து நேஷனல் ஜியோகிராஃபியிலே அது அருமையாக வெளியிடப்பட்டு உலகமெங்கும் ஒரு முக்கிய செய்தியாக வெளிவந்தது. அதே பேராசிரியர் பிச்சைப்பன் தான் விரும்மாண்டி என்னும் ஒரு தனி மனிதனுடைய வரலாற்றை பதிவு செய்தார். இதை தொடர்ந்து அவருடைய ஆராய்ச்சிகளை அறிந்து தமிழ்நாடு அரசு நம்மளுடன் சேர்ந்து பிச்சைப்பனுடனும் சேர்ந்து இந்த ஆராய்ச்சியில் கீழடியில் வரும் முக்கிய பொருள்களை எடுத்து உண்மையான நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் அங்கு வரும் அந்த பொருள்களில் உள்ள டிஎன்ஏவை எடுத்து அந்த டிஏவின் மூலம் அதனுடைய வரலாறை கூற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். அதன்படியாக நாங்கள் முதல் முறையாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகமும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு அரசும் மூன்றும் சேர்ந்து பண்ணுவதாக இருந்தது. ஆனால் அது பத்திரிகையிலே வந்த செய்திகளை பார்த்து பல பல்கலைக்கழகங்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்த ஆராய்ச்சியில் நாங்களும் பங்கேற்கிறோம் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் சிகாகோ பல்கலைக்கழகம், ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலியாவில் உள்ள பல்கலைக்கழகம் போன்ற பல பல்கலைக்கழகங்கள் இங்கு முன்வந்து கொண்டிருக்கின்றன. இதை இறுதிப்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு குழுவை அமைத்து செய்து வருகிறது. இதற்கிடையிலே நாங்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே ரூசா என்ற அமைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட 50 கோடியில் முதல் கட்டமாக 1 கோடியை ஒதுக்கி தருமாறு நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதனுடைய அந்த இசைவு அனுமதியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம். அதை தவிர நமது தமிழ்நாடு அரசு இந்த ஆராய்ச்சியை மேலும் வலிப்படுத்துவதற்காக உதவி செய்ய இருக்கிறார்கள். இந்த ஆராய்ச்சி முடிவு வரும் பொழுது கட்டாயமாக ஒரு முழுமையான முடிவாக தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் கொடுத்து அது மக்களுக்கு சேரும் என்பதை உறுதியாக கூறுகின்றோம். நாங்கள் 1 கோடி ஒதுக்கியிருக்கிறோம். ஆமாம், அவங்க வந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் நிதி கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு. அதாவது இந்த டிஎன்ஏ என்பது வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், அது வந்து மூலக்கூறை பற்றி படிக்கிறது. அந்த டிஎன்ஏல வந்து நாங்கள் வந்து இங்கே சீக்வன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிடுவோம். ஆனால் அது அந்த கார்பன் டேட்டிங்னு சொல்கிறது வந்து வரலாறு கூடுறது, எத்தனை வருடங்களுக்கு முற்பட்டதுன்னு கூடுறது. அந்த ஆராய்ச்சிகளை அங்கு தான் அதற்குள்ள வசதிகள் இருக்கிறது. எனவே அவர்கள் அந்த ஆராய்ச்சியை பண்ணுவார்கள், அதற்குள்ள செலவை அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதான் இப்போ எங்களுக்கு பணம் வந்தோடனே வி வில் ஸ்டார்ட். ஆல்ரெடி இப்போ வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு முதல்கட்ட ஆராய்ச்சிக்கா வேண்டி. அந்த முதல்கட்ட ஆராய்ச்சியினுடைய தெரிஞ்ச உடனே எல்லாம் துரிதமாக செயல்பட ஆரம்பிக்கும்.